கவின்ஸ் மில்க் ஷேக், சூப்பர் திக், சூப்பர் டேஸ்டி. தமிழகத்தில் மக்களவை தேர்தல்களம் விறுவிறுப்படைந்துள்ள நிலையில் தற்போது சென்னையிலிருந்து செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். அவரிடம் நேரடியாக நாம் பேசலாம். முருகேசன், தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர பரப்புரையில ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பா தேசிய தலைவர்களும் கூட தமிழகத்தில் முகாமிட்டு தீவிர பரப்புரையில ஈடுபட்டிருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் கள நிலவரம் என்னவா இருக்கு? பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் நாடு முழுவதும் ஏழு கட்டமாக நடைபெற வருகிறது. முதற்கட்ட தேர்தல் வரும் 19ஆம் தேதி தமிழகத்தில் தொடங்குகிறது. இதற்கான வேட்புமனு நாட்கள் தொடங்கிய நாளிலிருந்து சென்னையில் உள்ள தமிழகம் மற்றும் அனைத்து பகுதியில் உள்ள வேட்பாளர்களுமே வந்து தீவிரமாக தேர்தல் பரப்பிட்டுள்ளார்கள். வரும் 17ஆம் தேதியுடன் வந்து தேர்தல் பரப்புரை முடிகிறது. இன்னும் பரப்புரை முடிய 4 நாட்களே உள்ள நிலையில் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் பெற்றுள்ள வேட்பாளர்களும் மற்றும் முக்கிய தலைவர்களும் வந்து உச்சகட்ட இறுதிக்கட்ட பரப்புரையை நோக்கி வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து 3 சென்னை, தென் சென்னை, வட சென்னை, மத்திய சென்னை என்ற 3 தொகுதிகளும் பாத்தீங்கன்னா வந்து இருக்கிறது. இங்கு வந்து திமுக, அதிமுக, பாஜக, தேமுதிக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் வந்து களத்தில் இருக்கின்றன. இதனைத் தவிர வந்து சுயேட்சைகளும் போட்டியில் இருக்கிறார்கள். இருப்பினும் வந்து தேர்தல் தேதி அந்த வேட்புமனு தாக்கல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து இவர்கள் வந்து வேட்புமனு பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக வந்து வெயிலின் தாக்கம் சென்னையில் அதிகமாக இருப்பதால் வந்து கோடை வெயிலிலிருந்து தப்பிப்பதற்காக வந்து மாலை நேரங்களே வந்து பெரும்பாலான வேட்பாளர்கள் பிரச்சாரத்தை தொடங்கியிருந்தார்கள். தற்போது தேர்தல் பரப்புரை முடிய இன்னும் 4 நாட்கள் உள்ள நிலையில் கடந்த நேற்றிலிருந்து பெரும்பாலான வேட்பாளர்கள் வந்து காலை மாலை என 2 நேரங்களிலுமே வந்து பிரச்சாரம் தொடங்கிறார்கள். காலை 7 மணிக்கு பிரச்சாரம் தொடங்கி 11 மணி வரைக்கும், அதே போன்று மாலை 4 மணிக்கு தொடங்கி இரவு 10 மணி வரைக்கும் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தேமுதிக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள், அதே போன்று திமுக உள்ளிட்ட கட்சிகள் பார்த்தீங்கன்னா வந்து தேர்தல் பரப்பில் ஈடுபடும் போது வந்து தங்களுக்கு என்ன இந்த தொகுதியில் என்ன செய்ய வேண்டும் என்ற சிட்டிங், சென்னை பொறுத்தவரைக்கும் 3 தொகுதியிலுமே வந்து சிட்டிங் எம்பிக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் போகக்கூடிய இடங்கள்லாம் சில இடங்கள் வந்து எதிர்ப்பு மக்களிடையே கிளம்பியதால் வந்து இதனையே வந்து எதிரி முகாமில் ஒருவர் பயன்படுத்தி உங்களுக்கு வந்து சிட்டிங் தொகுதியில் உள்ள எம்பிக்கள் வந்து அடுத்து வெற்றி பெற்றால் இந்த தொகுதி பக்கம் வரமாட்டார்கள், கொடுத்த தேர்தல் வாக்குகளை நிறைவேற்ற மாட்டார்கள், எனவே வந்து எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று கூறுகிறார்கள். வழக்கமாக ஒவ்வொரு தேர்தலிலும் வந்து இந்த தொகுதிக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் என்று கேட்டால் வரப்பு ஏற்பார்கள். இந்த முறை வந்து யார் வரக்கூடாது என்பதை சொல்லிதான் வந்து பெரும்பாலான வேட்பாளர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள். அதே போன்று வந்து சுயேட்சைகள் இதுவரைக்கும் வந்து தேர்தல் காலத்தில் எங்கேயுமே பிரச்சாரத்தில் காணவில்லை. ஒரு சிலர் மட்டுமே பிரச்சாரத்தில் காணப்பட்டார்கள். ஏனென்றால் இந்த சுயேட்சைகள் போட்டியிட்ட அனைவரும் வேட்பாளர் அனைவரும் வந்து ஒவ்வொரு வேட்பாளருக்கும் திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளுக்கு பூத் ஏஜென்டாக செயல்படுவதற்காக தான் வந்து தாங்கள் வந்து தேர்தலில் வந்து போட்டியிடுவதாகவே வெளிப்படையாக சிலர் கூறியிருந்தார்கள். இந்த சூழலில்தான் தற்போது வந்து தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்கள் உள்ள நிலையில் வந்து இனிமேலும் வந்து புது புது யுக்திகளை கடைபிடித்து வேட்பாளர்கள் தங்களுடைய தேர்தல் பரப்புரையை வந்து தீவிரப்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விக்னேஷ், கவின்ஸ் மில்க் ஷேக், சூப்பர் திக், சூப்பர் டேஸ்டி.